परम करुणामूर्तियान आशुतोषी என்று வேதங்களால் போற்றப்படுகின்ற முழுமுதற் கடவுளான சர்வஜகத் பிதாவான வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் தந்தாய் என்று அடிகளால் அடிகளால்களால் போற்றப்படுகின்ற பரம கருணாமூர்த்தியான தர்மமே உருவெடுத்து பிரகாசிக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரருடைய கும்பாபிஷேகம் அவருடைய சந்நிதி அபூர்வமான ஒரு நாமாத் பொதுவா தர்மோவை விருஷரூப திருக்கு அப்படின்னு சாஸ்திரம் அந்த விருஷபம் காலமாடுங்கிறவன் அதுதான் தர்மம் சாஸ்திரங்கள்ல ஆனா ராமாயணத்துல ராமனை சொல்லும் போது ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றா இது அபூர்வமான ஒரு நாமா இந்த கோவில்ல இந்த சுவாமிக்கு ரொம்ப அபூர்வம் நீங்க கேள்விப்பட்டேன்னா இந்த பேர் ஜாஸ்தி இருக்காது தர்மலிங்கேஸ்வரர் அப்படிங்கிறது தர்மத்தினுடைய சொரூபமா பகவான் பிரகாசிக்கிறார் அவருடைய கும்பாபிஷேக வைபவத்துல இன்று முதல் 5 நாட்கள் சிவ மகிமையையும் சிவபெருமானுடைய கருணையையும் சிவபெருமானுடைய விளையாட்ட செய்யக்கூடிய அடியார்களுடைய சரித்திரம் இந்த கருணையை வெளிப்படுத்துறது அடியார்கள் மூலமாக தான் பகவான் விளையாடுவதும் அடியார்களிடம்தான் பிரத்யக்ஷமா பொதுவா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சாஸ்திரம் இந்த உலக சிருஷ்டி இருக்கு பாருங்க இதுவே பகவானுடைய விளையாட்டு தான் அழகிலா விளையாற்றுடையார் அன்னவர் தலைவருக்கே அப்படிங்கிறாரோ கம்பன் உலக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த செயலே விளையாட்டு தான் ஆனா பகவான் பிரத்யேகமா உலகம் முழுவதும் அவனுடைய விளையாட்டா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில சில பேர்களிடம் பகவான் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துவதற்காக விளையாடின சரித்திரங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் அடியார்களுடைய பக்தர்களுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்திலேயோ அல்லது மற்ற பாஷைகள்லயோ பக்த விஜயம்னோ இல்ல வேற ஏதோ பேர்ல எல்லாம் சொல்லுவார்கள் தமிழை பொருத்தப்படும் அது திருத்தொண்டர் புராணம் திருவிளையாடல் புராணம் இந்த பெயர்கள்லாம் அதுல உள்ளதுதான் பகவானுடைய மகிமையை பகவானுடைய மகிமையாவே சொல்லலாமே அப்படின்னா இன்னையிலிருந்து 5 நாளைக்கு ஸ்ரீருத்ரம் சொல்லலாம் ஹிரண்யபாகவே நமஹ சேனான்யே நமஹ திசாஞ்சபதயே நமஹ தங்கமயமான கைகளை உடையவன் சேனைகளுக்கெல்லாம் பிரதானமா உள்ளவன் திக்குகளுக்கெல்லாம் தலைவன் இப்படியே நான் சொல்லணும்னா 2 நிமிஷத்துல தூங்கி போயிடுவேன் இந்த அடிக்கிற காத்து விராட் சுரூபனா விஸ்வரூபனா பகவான வர்ணிக்கிறது அப்ப நமக்கு ருச்சியா நமக்கு கேட்கறதுக்கு ஒரு உற்சாகமா நெருக்கத்தை கொடுக்கணும் பொதுவா பகவான்கிட்ட இது மாதிரி ஒரு கோவில்கள் கட்டுறதோ வழிபாடு செய்வதோ ஸ்தோத்திரங்களை சொல்லுவதோ சரித்திரங்களை கேட்பதோ எதற்குன்னா பகவான் வேற நாம் வேற அப்படிங்கிற அந்த வேறுபாடை மறைப்பதற்கு தான் மறப்பதற்கு தான் இதோ நம்ம நிக்கிறான் பகவான் நம்ம சுவாமி அப்படிங்கிற எண்ணம் தான் பக்தியே நீங்க பூஜை பண்றதோ ஜபம் பண்றதோ பாராயணம் பண்றதோ அதெல்லாம் பக்தி இல்ல அண்ணாமலையாலை பாடுகின்ற நம்மானாய் அண்ணாமலையாலை பாடுகின்ற நம்மானாய் என்னாலே எல்லப்பன் என்பார்க்கை எல்லாரை எல்லப்பன் என்பார்க்கை அண்ணாமலையாலை பாடுகின்ற நம்மானாய் அண்ணாமலையாலை பாடுகின்ற நம்மானாய் மணிவாசகருடைய திருவாசகத்துல
என்னானே என்னப்பன் என்பார்க்கு இன்னம் உதைங்கிறார். இவன் வந்து என் சுவாமி, என்னோட அப்பா, எனக்கு கிருபை பண்றவன் அப்படிங்கிறவாளுக்கு அமுதா இருக்கான் பகவான் அப்படின்னு அவருடைய வாக்கு. இந்த ஒரு அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல உபன்யாசம்னு சொல்லுவா. கதா காலக்ஷேபம், சொற்பொழிவு, இதெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கு. அது உபன்யாசம் அப்படிங்கிற பெயர் தான் விசேஷமானது. என்னத்தினால அப்படின்னா, உப அப்படின்னா பக்கத்துல சமீபம், நியாசம்னா வைப்பது, நியாசம்னா வைக்கிறது, உபன்னா பக்கத்துல, பக்கத்துல வைக்கிறது. என்னத மைக்கையா இல்ல போனையா? கேட்கிறவாளுடைய மனச பகவானுக்கு பக்கத்துல கொண்டு வைக்கிறதுக்கு உபன்யாசம்னு பெயர். கேட்கிறவாளுடைய மனசு இருக்கு பாருங்க, அது அப்படியே ரெண்டு மணி நேரம் நாம கேட்டோம்னா பகவானோடையே அப்படியே கூட இருக்கா மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கணும், அந்த உணர்ச்சி வரணும். அதுக்குதான் உபன்யாசம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் அடியார்களோட சரித்திரத்துல தான் வெளிப்படும். அது எல்லாரும் தான் பக்தி பண்றோம் உலகத்துல. இவர்கள் விஷயத்துல மட்டும் என்னத்தினால ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா, அவன் கருணாமூர்த்தி நாம பக்தி பண்றோம். எல்லா இடத்துலயும் இப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கும். இதுல என்ன இருக்கும்னா, பெரும்பாலா இந்த பக்தியை பண்றவா கஷ்டம் போகணுங்கிறதுக்காக பக்தி பண்ணுவா, சௌக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி பண்ணுவா. இதெல்லாம் உலகத்துல இயல்பு. பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு வரவா தான் பெரும்பாலானவா. இப்ப நான் சௌக்கியமா இருக்கும், இதுக்கு மேல இன்னொரு பெரிய வீடு வாங்கணும், இன்னொரு பெரிய வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு வருவா. இந்த ரெண்டுக்குள்ளதான் இருக்கும் பெரும்பாலா. ஒண்ணு வேண்டாம்னு யாராவது கோவிலுக்கு வருவாள? கொஞ்சம் யோஜனை பண்ணி கேட்கணும், எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கோவிலுக்கு வருவாளா? வருவா, வெறுத்து போய் வருவா. நான் சொல்றது பக்தியால வரணும். எல்லா இவ எங்க தாத்தா சொல்லுவாரு, ஏகாதசி உபவாசம்னு யாரு சொல்லணும்னா, எல்லா சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு வசதி இருந்து உடம்புலையும் தெம்பு இருக்கிறவன் சொல்லணும் ஏகாதசி உபவாசம். அப்பதான் அந்த ஏகாதசி உபவாசத்துக்கு மகிமையே. அது போல எல்லா சௌக்கியமும் இருந்து, எல்லா இதுவும் இருந்து, அல்லது பிரச்சனைகள் இருந்து, எதை பத்தியுமே நினைக்காம சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் வரணும். வீடும் வேண்டால் விழல் விளங்கினார் அப்படிங்கிறார் சேக்குயார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா. இவர்களுக்கு நல்லது கெட்டதும் கிடையாது. இவர்களுக்கு மண்ணு ஒண்ணுதான், பொண்ணு ஒண்ணுதான். இவர்களுக்கு என்ன செயல் அப்படின்னால், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி. கோவிலுக்கு வருது, பகவானை தரிசனம் பண்றது, கண்ணீர் விட்டு நிற்கிறது, பகவானை பார்க்கறது. காணப்பெற்றால் மறித்த பிறவியும் வேண்டுவதே அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள் சொல்ல போறார். எனக்கு தனியா வேற ஒன்றும் வேண்டாம், மோட்சம் அறம் பொருள் இன்பம் இதை வேண்டாம்னு சொல்றதே பெரிய விஷயம். எனக்கு அறமும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், இன்பமும் வேண்டாம், மோட்சம் வீடு அப்படிங்கிற மோட்சம் அதுவும் வேண்டாம், வீடும் வேண்டாம் அப்படின்னு விட்டா பகவான் என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த பக்தி, இந்த கருணை, பகவான்கிட்ட இருக்கிறது கருணை, நம்ம கிட்ட இருக்கிறது பக்தி. பெரும்பாலும் இந்த கருணைக்காக தான் இந்த பக்தியே, அந்த கருணையே வேண்டாம்னா கருணைகால அவர் என்ன பண்ண போறார்? அவர்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டியான மோட்சத்தை கொடுப்பார், கைலாசத்தை கொடுப்பார், அதுவே எனக்கு வேண்டாம்னா அப்ப என்ன ஆகுது? இவரை விட இவர் பெரியவராயிரார். பகவானே அந்த அடியார்களுக்கு அடியனா ஆயிடுறார். தில்லைவாழ் அண்ணன் அர்த்தம் அடியாருக்கும் அடியே அப்படின்னு பகவான் ஆரம்பிச்சு கொடுக்கறான். இத சொன்னது வந்து ஒரு சிவனடியார் இல்ல, தியாகராஜா, திருவாரூர்ல பிரகாசிக்கக்கூடிய தியாகராஜா பகவான் தன் வாக்குனால சொல்றான், தில்லைவாழ் அண்ணன் அர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு. அதுக்கு மேலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீலகண்டத்துக்கு உயவனாருக்கும் அடியே எல்லாம் சொல்ல போறான். இப்படி அடியார்களுக்கே நான் அடியேன் அப்படின்னு பகவான் சொல்லணும்னா இவர்களுடைய பக்தி எப்பேற்பட்டது? இந்த பக்திக்கு விளை நிலமாக விளையக்கூடியது இந்த தேசம்தான். இதை நான் பிரமாணமா சொல்லணும்னா, பக்திக்கு இன்னைக்கு எல்லாரும் எடுத்து இருக்கிற கிரந்தம் பாகவதம்.
பாகவத புராணம் தான் எல்லாரும் சொல்லுவா திரும்ப திரும்ப கேட்போம் பக்திக்காக. அந்த பாகவதத்துல வரது பக்தி அகம் பக்தி ரீதி கியாதா. பாகவத மகாத்மியத்துல நாரதர் பிருந்தாவனத்துல பாக்குறார் ஒரு பெண்ணை, ரெண்டு பையங்களை மடியில போட்டிருந்து வியாதியோட கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்காள் அவள். நீ யாருமா, உன் பெயர் என்ன அப்படின்னு நாரதர் கேட்கிறார். என் பேர் பக்தி அப்படிங்கிறாள் அவள். உனக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்கிறார் நாரதர். உற்பன்னா திராவிடே சாகம்ங்கிறாள் அவள். நாம் பிறந்தது திராவிட தேசத்திலேங்கிறாள். திராவிடம்ங்கிறது தேசம் தான், மொழி கிடையாது. அது ஒரு பிராவி நடந்துருக்கு. திராவிடம்ங்கிறது மொழி, திராவிடர்கள் அப்படின்னு அப்படி ஒரு இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது. மூன்று பக்கமும் சமுத்திரத்தால் சூழப்பட்ட நாட்டுக்கு திரா அப்படின்னு பெயர். அது இந்த இந்த அஞ்சு பஞ்ச திராவிடம் அது. ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளான்னு ஒரு நாடு இப்பதான் ஒரு 100,000 வருஷத்துக்குள்ள வந்ததுதான். முன்னாடி சேர நாடு தான் அது. ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த அஞ்சுக்கும் தான் திராவிடம்னு பேர், பஞ்ச திராவிடம்னு பேர். நான் பிறந்தது திராவிட தேசத்துலதான்ங்கிற அளவன். எங்க பிறந்தால் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா முத முதல்ல பிறந்தது கண்ணப்ப நாயனாரா. இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்துல முதலானவர் யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார் தான். இந்த பேயாழ்வார், பூதத்தாழ்வார், கொள்கை ஆழ்வார்னு ஒரு கதை சொல்றாருதல, அது ரொம்ப பிராச்சீனம். அது 5,000 வருஷம் முன்னாடி. அது பாகவத காலம், அதை விட்டுடுங்க. பின்னாடி வந்த கணக்கெடுத்து பார்த்தோம்னா இவர்கள் எல்லாத்திலையும் முதலானவர் யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார் தான். அதனாலதான் கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த கண்ணப்ப நாயனார் பிறந்தது 2,600 வருஷம் முன்னாடி, 700 வருஷம் முன்னாடி. அதுல இருந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு பிறந்த ஆதிசங்கரர் தன்னுடைய சிவானந்த லகரியில பக்தியை பத்தி சொல்லக்கூடிய நூல் சிவானந்த லகரின்னு 100 ஸ்லோகம். பக்தினா என்ன அப்படிங்கறத சொல்றது. அதுல அதுக்கு வெளிப்பாடா உவமைய ஒரு பக்தனுடைய பேரை சொன்னார் அப்படின்னு சொன்னா அது கண்ணப்ப நாயனார் பேரு மட்டும்தான். கண்ணப்ப நாயனார் பேரை மட்டும்தான் அவர் சொல்றார். பக்திக்கும் நகரோதி அகோ வனஜரோ பக்தாவதம் சாயதே அப்படிங்கிறார். மணிவாசகரும் சொல்லுவார் 1,700 வருஷம் முன்னாடி, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளி அப்படிங்கிறார். இந்த உலகத்துல ஈடு இணை இல்லாதவர்கள் 2 பேர்னார் அவர். சமானம் இல்லாதவா, ஈடு இணையே கிடையாது அவளுக்கு. அது மாதிரி 2 பேர் இருக்கா, யாரு? ஒன்னு கண்ணப்பன், இன்னொன்னு நான்னார் மணிவாசகர். எதுல பக்தி உள்ளவர்கள்ல கண்ணப்பன், பக்தி இல்லாதவள்ல நான்னார். பக்தி உள்ளவர்கள்ல கண்ணப்பன், அவனுக்கு ஈடு இணையே கிடையாது. பக்தி இல்லாதவள்ல நான். மணிவாசகர் சொல்றார், நாய தூக்கி பல்லாக்குல வச்சா மாதிரின்னா எனக்கு ஒரு கிருபையா. நாய தூக்கி பல்லாக்குல வச்சிருமோனா எப்படியோ அது மாதிரி பகவான் எனக்கு கிருபை பண்ணான்னு சொல்ல போறார். மேல இந்த 4 நாளுமே நாம கேட்க போறது இந்த நால்வர்களுடைய சரித்திரம் தான். என்ன நிறைய நாயன்மார்கள் இருக்கா, 1 வருஷம் சொல்லலாம் இந்த கதையை. இப்ப சொன்னாரோட ஒரு ஆஸ்திக சமாஜத்துல 1 வருஷம் ராமாயணம் நடக்கிறதுன்னு, அது மாதிரி 1 வருஷம் இந்த நாயன்மார்கள் சரித்திரம் சொல்லலாம். ஒரிஜினலா சேக்கியார் சொன்னது 1 வருஷம்தான். சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரம் தண்ணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரம் பரியந்தம் 1 வருஷம் சிதம்பரத்துல சொல்றார். இத ஆயிரங்கால் மண்டபத்தை அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ பதிவுகள் இதுல இருக்கு. ஆனா நாம இந்த 4:30 மட்டும் இத்தனை நாயன்மார்கள் படம் போட்டிருக்கா. நீங்க படத்துல இதெல்லாம் போடணும் அவசியம். என்ன மெசேஜ் பாஸ் ஆகணும், அதுல பிரேக் வரவே கூடாது. இந்த மெசேஜ் பாஸ் ஆன பாஸ் ஆறதுனாலதான் நம்ம மதம் இனி பிறந்த யூத்ரால அழிக்க முடியாததா இருக்கு. இதுல பிரேக் வந்ததுன்னா ஈஸியா அழிச்சுட்டு போயிடலாம். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு நாம் சேர்க்கணும். ஏன்னா அவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள், அவ்வளவு உயர்ந்த தத்துவங்கள், அவ்வளவு உயர்ந்த வழக்கங்கள் பழக்கங்கள். இந்த நாயன்மார்கள் படத்தை போட்டா ஒரு குழந்தை அழிச்சு வந்தா இது யாரு அப்படின்னு கேட்டா சொல்லணுமோனு. நான் ஒரு குழந்தைய கோவிலுக்கு அழிச்சுன்னு வரும், இது யார் அப்படின்னு கேட்டா சொல்லணும். பெரும் கோவிலா இருந்தா 63 பேருக்கு சிலையே இருக்கும், கபாலீஸ்வரர் கோவில் மாதிரி. இந்த கோவில் அழகா அதை விட்டுடாம செவத்துல வரைஞ்சிருக்காரு. நம்ம ஊர்ல கிராமங்கள் எல்லாம் பார்த்து சின்ன கோவிலா இருந்தா 4 பேர் இருப்பா, சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர் அப்படின்னு. இந்த 63 பேர் இருக்க
இதிலிருந்து செலக்ட் பண்ணி நாலு பேர் இதுலயும் மணிவாசகர் இந்த 63 பேர்ல சேர மாட்டார் அவர் தனியம் இந்த நாலு பேரை செலக்ட் பண்ணி இந்த கோவிலில் வைப்பானே அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் இந்த நாலு பேரும் பண்ணின பக்தி நாலு வகை பக்தி நாலு வகை தான் உலகத்திலேயே பக்தி அப்படின்னா அது நாலே வகையான பக்தி தான் இந்த பகவான் என்னோட பகவான் அப்படின்னு நினைக்கிறது பக்தின்னு சொல்லிட்டேன் என்னோட அப்படிங்கறத நான் எப்படி நினைக்கலாம் அவன் ஒண்ணு எங்க அப்பாவா நினைக்கலாம் அம்மாவா நினைக்கலாம் அல்லது என்னோட குழந்தையா நினைக்கலாம் அந்த பகவான அல்லது அவரோட குழந்தையா என்ன நினைக்கிறது தான் அப்பா அம்மான்னு சொல்லிட்டேன் என்னோட குழந்தையா நினைக்கலாம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பக்தி தான் இது வாத்சல்ய பக்தின்னு பேரு இது ஒரு வகை இந்த பகவான என்னோட நண்பன் நினைக்கலாம் என்னோட ஃப்ரெண்ட் இவர் அப்படின்னு நினைக்கலாம் இதுக்கு சக்ய பக்தின்னு பேரு சகா மார்க்கம்னு பேரு மூணாவது இவர் எனக்கு எஜமானன் நான் வேலைக்காரன் இவர் பகவான் நான் பக்தன் இவர் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவர் இப்படி நினைக்கலாம் இதுக்கு தாசிய பக்தின்னு பேர் நாலாவது என்னோட காதலன் கணவன் அப்படின்னு நினைக்கலாம் பகவான் இனம் கிடையாது அன்புக்கு இது பற்று காண்பிக்கிறதுக்காக ஆண் பெண் அப்படின்னு காண்பிக்கப்பட்டதே தவிர ஒரு ஒரு நிலைக்கு அப்புறம் வாழ்க்கையிலேயே ஒரு 65-70 வயசுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி வாழறதே காமத்தை அடிப்படையா வச்சா வாழறாங்க அங்க அன்பு மட்டும்தானே இருக்கு இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற அன்பு தானே இருக்கு அந்த அன்பை மட்டும் காண்பிக்கிற நிலைக்கு மதுர பக்தின்னு பேர் கணவன் அப்படின்னு காண்பிக்கிற மதுர பக்தி சக்ய பக்தி தாசிய பக்தி வாத்சல்ய பக்தி நாலு பக்தி தானே வாத்சல்ய பக்திங்கிற அப்பா அம்மாவா நினைக்கிறத காண்பிச்சவர் சம்பந்தர் நண்பனா உள்ள பக்தியை காண்பிச்சவர் சுந்தரர் பகவான் பக்தன் எஜமானன் தொழிலாளி அப்படிங்கிற பக்தியை காண்பிச்சவர் அப்பர் கணவன் காதலன் காதலி தோழி அப்படிங்கிற பக்தியை காண்பிச்சவர் மணிவாசகர் இந்த நாலு பேரும் நாலு வகையான பக்தியை காண்பிச்சவர்கள் அதனால தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு ஒரு வழக்கம் என்னன்னா ஒரு வார்த்தை நாலு பேர் போன பாதையில போகணும் நாலு பேர் போன பாதையில போகணும்னா நாலு பேர் 10 பேரா கூட்டம் கூடி போறதுன்னா அது பின்னாடியே போகணும்னு அர்த்தமா நாய் மாதிரி அப்படி அர்த்தம் இல்ல இந்த நாலு பேர் போன பாதையில தான் போகணும்னு அர்த்தம் இந்த நாலு பேர் காண்பிச்சிருக்கா பாருங்க ஒன்னு பகவான பக்தனா அப்பாவா அம்மாவா நினைக்கணும் அல்லது பகவான எஜமானனா பகவானா நினைக்கணும் அல்லது பகவான நண்பனா நினைக்கணும் அல்லது பகவான கணவனா நினைக்கணும் நாயகி நாயக பாபம்னு பேரு இதை காண்பிச்சதுனால இவர்கள் நாலு பேரும் தனிப்பட்ட முறையில நமக்கு காண்பிக்கப்படுறார்கள் மற்ற பக்தர்கள் எல்லாம் இந்த நாலு வழிக்குள்ளதான் அடக்கம் இது ஒரு ஆச்சரியம் சொல்லுமா இந்த சிவபக்தின்னு இல்லை இங்க விஷ்ணு பக்தி பாண்டுரங்க பக்தி நீங்க இயேசு பக்தி நபிகள் நாயகம் எதை வேணாலும் வச்சுக்கோங்க எதை வச்சாலும் இந்த நாலு வழிக்குள்ளதான் இதை தாண்டி புதுசா ஒரு வழியை காமிச்சிட முடியாது இந்த நாலு வகையான பக்தியை காண்பிச்சவர்கள் இந்த நாயன்மார்கள் தான் அதனாலதான் இவர்கள் தொன்று தொட்டு உள்ளவர்கள் பழமையானவர்கள் மிகவும் பழமையானவர்கள் இவர்களுடைய சரித்திரத்தை நமக்கு கொடுத்தது சேக்கிழார் அப்படிங்கிற ஒரு மகான் அருள்மொழி தேவர் அப்படின்னு அவருடைய பெயர் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவர் பிறந்தது இந்த குன்றத்தூர் தான் இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க பல்லாவரம் பக்கத்துல இது ஒரு பெரிய க்ஷேத்திரம் குன்றத்தூர் அப்படிங்கறத பத்தி சேக்கிழார் பிள்ளை தமிழ மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் சொல்றார் 5-6 வரிகள்ல கொற்றார் இந்த குன்றத்தூர் எப்படி இருந்தது ஒரு காலத்துல அப்படின்னு அவ்வளோ பக்தியோட அவ்வளோ செழிப்போட அவ்வளோ உயர்வா விவசாயங்களோட இருந்தது இதுல சேக்கிழார்னு ஒரு பரம்பரை அனபாய சோழன்னு ஒரு ராஜா இரண்டாம் குலோத்துங்கன்னு அவனுக்கு பெயர் அவன் காலத்துலதான் இவர் அவன்கிட்ட மந்திரியா இருந்தார் பொதுவா ஜாதிகள் நாலு தான் பிறப்புனால இல்ல செயலாலையும் குணத்தினாலையும் பிறப்புனால ஜாதின்னு கிடையாது
சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. பகவான் பகவத்கீதையில சொல்லும்போது நாலு வகையான சிருஷ்டி என்னால் செய்யப்பட்டது, குணத்தினாலையும் செயலாலையும் அந்த வேறுபாடு. இந்த இந்த இப்படி இதனுடைய அடிப்படையில சொன்ன ஜாதியை இல்லாம பண்ணவே முடியாது. நீங்க பிறப்புனால உள்ள ஜாதி நடுப்புல தோன்றினதுனால அது இல்லாம போயிடும். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, குணத்தினுடைய அடிப்படையிலையும் செயலுடைய அடிப்படையிலையும் தெய்வீகமான வாழ்க்கை வாழ்பவர்கள் ஒரு வகை, அரசியல்ல இருக்கணும்னு ஆசைப்படுபவர்கள் ஒரு வகை, வியாபாரம் தொழில் செய்யணும்னு ஆசைப்படுபவர்கள் ஒரு வகை, விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுபவர்கள் ஒரு வகை. இன்னைக்கு நாலு பேர் இருக்குமா இல்லையா? நாலு வகையான மனிதர்கள் இருக்கதான இருக்கார்கள். அப்ப நாலு வகையான மனிதர்களை குறிப்பதற்கு தான் இதுவே தவிர பிறப்பினுடைய அடிப்படையில் அல்ல. இது பிறப்பினுடைய அடிப்படையில எப்படி மாறினதுன்னா, ஒரு காலத்துல கவனிச்சோம்னா அது ரொட்டீனா அப்பா செஞ்சதை புள்ள செஞ்சுட்டே வருவான். அது அப்படியே ஒரு பழக்கமா இருந்தது. டாக்டரோட பையன் டாக்டரா இருப்பான், இப்ப திருப்பி அது வர ஆரம்பிச்சிருக்கு. கவனிச்சோம்னா ஏன்னா லோனை வாங்கி கட்டடத்தை கட்டி விடுறான், அதுக்கு இஎம்ஐ கட்டினா பையனை படிக்க வச்சு அவனை டாக்டரா பண்ணா தானே திருப்பி அது அந்த சொத்தெல்லாம் வீணா போகாம இருக்கு. வக்கீலோட புள்ள வக்கீலா இருக்கிறது, இதெல்லாம் இருக்கோ இல்லையோ. அரசியல்வாதியோட புள்ள அரசியல்வாதியா இருக்கான், இதை பாக்குறோமா இல்லையா நாம? ஏன்னா அவனுக்கு போய் வேலை பார்த்து தொழில் செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு சொத்து செஞ்சு வச்சுட்டா. அதையும் தாண்டி ஆசை யார விட்டு. இப்ப அந்த குணத்தினாலையும் செயலாலையும் எப்படி பிரியறார்களோ அது மாதிரி இருந்தது போக நடுப்புல ஒரு குளறுபடியாயிரு. என்ன இந்த நாலு பிரிவு அப்படின்னு இல்லாம இதுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவு. முதலியார்னா எத்தனை முதலியார், பிராமணன்னா எத்தனை பிராமணன், படம் வாங்குறோம் வாதி வாங்குறோம் தோசை வாங்குறோம் எத்தனை சொல்றோம் நாம. வேளாளர்கள்னா அதுல எத்தனை பேர்கள், இந்த பக்கங்கள்லாம் வந்தா ஒரு விதமா சொல்றோம் நாம. அங்கெல்லாம் போனா படையாச்சின்னு சொல்லுவா, விழுப்புரம் மக்கள்லாம் போனா அங்கெல்லாம் போனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் மாறுறது, எல்லாம் ஒரே ஜாதி தான். இப்ப இதுலயே ஐயங்காருங்கிறோம் ஐயருங்கிறோம் சிவாச்சாரியாருங்கிறோம். கொஞ்சம் யோஜனை பண்ணினா மூளைக்கு வேலை கொடுத்தா நான் சொல்றது புரியும். பாரத்வாஜ கோத்திரம், பாரத்வாஜர்னு ஒரு மகரிஷி, அவருடைய கோத்திரத்துல பிறந்தவர் நாமன்னு வச்சுப்போம். இதுல ஐயங்கார்லயும் பாரத்வாஜர் இருக்கு, சிவாச்சாரியார்லயும் பாரத்வாஜர் இருக்கு, ஐயர்லயும் பாரத்வாஜர் இருக்கு. அப்ப ஐயங்கார் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், சிவாச்சாரியார் பாரத்வாஜர்னு ஒருத்தர் இருந்தார், ஐயர் பாரத்வாஜர் திறந்தார், மூணு பேரா? அப்படி கிடையாது, ஒரே பாரத்வாஜர் தானே. அப்ப இதெல்லாம் தெரியறது பின்னாடி பிரிஞ்சதுன்னு, இது மாதிரி இருக்கிற கட்டம் அது என்ன, அதுக்குள்ள ஒரு நாளடைவில் அது வரத்தான் வரும். ஒரு 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 சிஸ்டத்தை கிரியேட் பண்ணும் போது கிளீனா இருக்கும், அது கை மாறும் போது சுயநலம் உள்ளவர்கள் கைக்கு வரத்தே அதுல ஒரு குளறுபடி வரத்தான் வரும். அது சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி உழைச்சவர்கள் சுத்தமான ஆத்மாக்கள், சுதந்திரம் வாங்குற காலத்திலையும் சுதந்திரத்துக்கு பின்னாடியும் வந்தவர்கள் குளறுபடி பண்ணிட்டார்கள். அதை இவன் வேண்டுமோ சத்தியத்துக்கும் தியாகத்துக்கும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போல, ஸ்ரீரங்காவுக்கு சுதந்திரம் இதே கொடுத்த சமயத்துல தான் பாகிஸ்தானுக்கும் கொடுத்தான், ஸ்ரீரங்காவுக்கும் கொடுத்தான், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூருக்கும் கொடுத்தான்னா அங்கெல்லாம் யார் சுதந்திரத்துக்கு போராடினாலா? அவன் விட்டுட்டு போறது தீர்மானம் பண்ண சமயம் அது. ஆனா இதுக்கு மன்னாடினவர்கள் முன்னாடி உள்ளவர்கள் தான், அதுக்கு முன்னாடி இருந்த மங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் என்னென்னவோ கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவன், எத்தனையோ பேரை சொல்லலாம். வீரர்கள் எடுத்துட்டா சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், கோபால நம்ம பாரதியார், இது மாதிரி எத்தனையோ பேரை காமிக்கலாம் ஒவ்வொரு தேசத்திலையும். ஆனா அவர்களால் கஷ்டப்பட்டு பெறப்பட்ட இந்த சுதந்திரத்துல இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை ருச்சிக்க கூடிய அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்காங்க கொஞ்சம் யோசனை பண்ணு. இப்படி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு தான் அவ அத்தனை கஷ்டப்பட்டா. இன்னைக்கு நமக்கே ஏண்டா பார்த்த சுதந்திரம் வந்ததுன்னு தோன்றது. அப்ப தப்பு சுதந்திரம் வேணும்னு ஆசைப்பட்டவர்கள் மேலையா சுதந்திரத்து மேலையா? இல்ல, அது ரெண்டும் பியூரா உள்ளதுதான். அது யார் கைக்கு வரதோ அதனால வீணா போயிடும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா அந்த தப்பானவர்கள் கையிலேருந்து அதை மாத்தணும், அந்த வேலையை செஞ்சா போதும். அது மாதிரி
இந்த ஜாதி எல்லாம் பிரியறது பாருங்க. இது நாளடைவில் ஒரே தடியா போட்டி போறாம உத்துக்குள்ள சண்டை. ஆனா சண்டை கிடையாது, போட்டி போறாம கிடையாது, ஒரு சிஸ்டமா வந்தது. அது ஒரு ஒரு இன இனமா ஜனங்கள் வாழும் போது அது ஒரு அமைப்பா போயிடும். அது அப்படி ஆற சமயத்துலதான் இந்த ஒரு 1000 வருஷத்துக்குள்ளதான் அது ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் பிரிட்டிஷ் காலம் வந்தப்ப தான் ரொம்ப சண்டையே. அதுக்கு முன்னாடி சண்டை கிடையாது நம்ம தேசத்துல. இனத்துக்கு போர்னு கிடையாது, மொழிக்கு போர் அப்படின்னு கிடையாது, சமூகத்துக்குள்ள போர் அப்படின்னு கிடையாது, ஜாதி சண்டைன்னு கிடையாது, நாட்டுக்கும் நாட்டுக்கும் சண்டை நடக்கும் அப்படிதான் இருக்கும். அது இந்த சேக்கிழார் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்மொழி தேவர் அனபாய சோழனுடைய அரச வேலை அமைச்சரா இருக்கார். இந்த காலகட்டங்கள் சமண மதமும் பௌத்த மதமும் பரவின காலகட்டம். இதுல ரெண்டு பிரச்சனை. ஒன்னு வந்து சமண பௌத்த மொழிகள் இருக்கு பாருவோம், அது வந்து தமிழை முழுங்க ஆரம்பிச்சது. ரெண்டாவது அந்த பழக்க வழக்கங்கள். இது நம்மளுடைய பிராச்சீனமான வாழ்க்கை முறைக்கு விரோதமா இருந்தது. நம்ம மதத்திலேயே இருந்து நம்ம மதத்தினுடைய ஒரு பிரிவையே எடுத்து நம்மளையே நிந்திக்கிறது. இப்ப அஹிம்சை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தர்மம்னு வச்சுக்கோங்க. இதைதான் சமண மதம் சொல்றது. அதனாலதான் வாயில துணி கட்டிப்பாள், வாயுக்குள்ள கூட ஒரு பூச்சி போயிடக்கூடாது. அப்ப நீ திங்கறதெல்லாம் சாப்பிடுறிய, அதெல்லாம் அதெல்லாம் உயிர் தானே. கொஞ்சம் டீப்பா போனோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜீவோ ஜீவசிய ஜீவனம் கண்ணு. நம்ம சாஸ்திரங்கள்ல அஹிம்சைய உயர்ந்த தர்மமா சொல்லியிருக்கு. அஹிம்சை தர்மம்ங்கிறதுனால பூஜை பண்றதோ, புஷ்பத்தை தெளிச்சு போடுறதோ, அபிஷேகம் பண்றதோ, அல்லது ஹோமம் பண்றதோ தப்புன்னு ஆயிடுமா? ஆகாது. இது வேற, அது வேற. அது ஒரு விதமான பாதை. இதுல ஒரு விதம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஹோமத்துல ஒரு பதார்த்தத்தை போட்டோம்னா அதனுடைய உருவம் தான் மறையறதே தவிர அதனுடைய எனர்ஜி மறையல, மேற்றதாங்க மறையறது. இந்த எனர்ஜி வந்து திரும்பவும் தேவதைகளுக்கு போயிட்டு திரும்பவும் பன்மடங்காய் மேற்றா வரப்போறது. ஒரு விதை தெளிக்கிற மாதிரி அது. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயம். சயின்டிபிக்கா சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள்லாம் அதை கண்டுபிடிச்சுதான் அதன்படி நம்ம வாழ்க்கையை நடத்தினார். இந்த சமண பௌத்த மதங்கள்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த வேள்விகளையும் வேத வழிகளையும் நிந்திக்கிற மாதிரி இருந்தது. இந்த அனபாய சோழன் அப்படிங்கிற ராஜா இருக்கா மாறும், அவன் சமண மதத்தில் இருக்கக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்னான சீவக சிந்தாமணின்னு இருக்கு அந்த காப்பி. அதுவும் இந்து மதத்துல உள்ள விஷயங்களை சொல்றது. ஆனா அதெல்லாம் காமரசத்தை பிரதானமா சொல்றது. ரசங்கள் 8 அப்படின்னு இவர்கள்லாம் சொல்றது. நாங்கள்லாம் சொல்றது 9 வகையான ரசங்கள். ரசங்கள்னா அந்த அனுபவம். பயம் அப்படிங்கிறது உணர்ச்சி. பயம்ங்கிறது ஒரு உணர்ச்சி, சந்தோஷம்ங்கிறது ஒரு உணர்ச்சி, ஆச்சரியம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி, கருணை அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி, காமம் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி. இதுல பக்தி அவா சேர்க்கல. நாங்க பக்திங்கிறது ஒரு உணர்ச்சின்னு 9வது சேர்க்கிறோம். இந்த அனபாய சோழன் வந்து காமந்தான் உயர்வு உணர்ச்சிகளுக்குள்ளேயே ரசங்களுக்குள்ளேயே அப்படின்னு சொல்ல சேக்கிழார் பெருமான் சொன்னார் கிடையாதுன்னா. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, உச்சநிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு எல்லை இருக்கோ அப்ப கீழே டவுன் உண்டு. பகல்னு ஒண்ணு இருந்தா ராத்திரி. பகலோட எல்லை எது? ராத்திரி. சூட்டோட எல்லை எது? குளிர்ச்சி. ஆரோக்கியத்தினுடைய எல்லை எது? வியாதி. வாழத்தோட எல்லை எது? சாகரம். எல்லாத்துக்கும் எல்லை உண்டு. எல்லை இருக்கிறது முழுக்க அந்தம் உண்டது. எல்லை அற்றது அப்படிங்கிறது தான் ஆனந்தம் அப்படிங்கிறது. அது பக்தி தான். பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் அப்படிங்கிறார் நாரதர் பக்தி சூத்திரத்துல சொல்லும் போது. இந்த பக்தி அப்படிங்கிறது எப்ப ஏற்பட்டதுன்னா பிரதிக்ஷணம் வர்த்தமானம், ஒரு செகண்டுக்கு செகண்ட் அது வளர்ந்துட்டே போகும். மெல்லியதானது அனுபவ ரூபம். இதுக்கு எல்லை கிடையாது, உச்சநிலை அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்டான்.
இருக்குன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, அவனுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின திருத்தொண்டர் தொகையையும் நம்பியாண்டார் நம்பின்னு ஒரு மகான் சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்துக்கு அப்புறம் வந்தவர், அவர் பாடின திருத்தொண்டர் திருவந்தாதின்னு இருக்கு. இந்த ரெண்டையும் கலந்து இந்த நாயன்மார்கள் சரித்திரத்தை சேக்கிழார் சொல்றார். கேட்க 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 பக்தி எப்படி எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், பக்தர்களுடைய அனுபவத்தை காமிச்சுதான் பக்தியை வெளிப்படுத்த முடியும். இப்ப கல்கண்டு திரிக்கும்னு சொல்லலாம், திரிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அதை வெளிப்படுத்த, கல்கண்டு திரிப்பு மாதிரி உங்களுக்கு எப்படி புதிய ராமான்னு சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு சப்பு வேணா கொட்டலாம். அது மாதிரி இந்த பக்தர்கள் எப்படி பக்தியோட இருந்தார்கள் அப்படிங்கறத காண்பிச்சோம்னா ஓரளவு மேட்சாகும். அது வந்து அந்த அனுபவத்தை காமிக்கிறதே அந்த அனுபவம் நமக்கு தோத்திக்கும். இது ஒரு சிஸ்டம். இது அதனாலதான் நம்ம கண்ணுல கண்ணி ஒரு சினிமா பார்த்தா பொய்ன்னு தெரிஞ்சு அழறமே. நம்ம ஒரு சினிமா பார்க்கிறோம், அது பொய் எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியறது, ஆனா அதில் அழறோம், அதை பார்த்துட்டு கண்ணில் கண்ணீர் வர்றோம். முடிஞ்ச உடனே தலையை வலிக்கிறது அது வேற விஷயம், அது பொய் அப்படின்னு தெரிஞ்சு அழலையா? ஒரு அனுபவத்தோட இருக்கும் போது அந்த அனுபவம் நம்மளை தொத்திக்கும். இது மாதிரி பிரயோஜனம் இல்லாத துக்கத்தை கொடுக்கக்கூடிய அனுபவங்களை நாம் அடையறதுக்கு பதிலா இந்த பக்தர்களுடைய சரித்திரத்தை கேட்டு அந்த அனுபவத்தை அடைஞ்சா அது நம்மளோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். ஏன்னா மற்ற எல்லாம் இந்த பிறவியில நாம் சம்பாதிச்சோம், ஆனால் இந்த பிறவியோட சரியா படுது, பக்தி மட்டும் அடுத்த பிறவியில தொடரும். நீங்க இந்த பிறவியில எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேனோ அது அப்படியே டெபாசிட் மாதிரி அடுத்த பிறவியில தொடரும். அது இல்லைன்னா ஒரு வயசுல ரெண்டு வயசுல மூணு வயசுல எல்லாம் பகவானை குறிச்சு பாட முடியுமா? கண்ணீர் வருமா? முன்ஜென்ம தொடர்ச்சி இல்லாம அப்படி ஒரு அனுபவம் வந்துருமா? ஞான சம்பந்தர் மூணு வயசுல பாட போறார் பகவானை குறிச்சு, அது எப்படி வரும் அது அப்படின்னா? அதெல்லாம் முன்ஜென்ம தொடர்புங்கள். அந்த பக்தியை தான் நாம் அடையணும். சேக்கிழார் பெருமானத சொல்ல அனபாய சோழனால் இந்த பக்திய விரிவாக சொல்லக்கூடிய இந்த கதைகளை செய்யுளாக எழுத பிரார்த்திக்க, திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் திருவந்தாதிய ஆதாரமா வச்சு சேக்கிழாரால் செய்யப்பட்டது திருத்தொண்டர் புராணங்கள். இதுக்கு ஆனா தமிழ்ல நாம் எடுத்துனோம்னா பெரிய புராணம்னு தான் இருக்கு. திருத்தொண்டர் புராணம் தான் இதுக்கு பெயர். பெரிய புராணம் அப்படிங்கிறது எதனால் ஆச்சுன்னால், முதல்ல ஒரு கருத்து சொன்னேன் பாருங்க, வீடும் வேண்டாம், உலகத்திலேயே பெரியவன் யார்? இறைவன். இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருக்கும் பார்த்து எல்லாம் தெரியும். எனக்குனால அவர் பெரியவர், பெரிய ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி? மோக்ஷங்கிறது. இந்த அடியார்கள் அந்த மோக்ஷத்தையே வேண்டாம்னு சொல்றார்கள்னா அப்ப இறைவனை விட பெரியவர்கள். எவன் உலகத்துல பணக்காரன், அஞ்சு கோடி வச்சிருக்கிறவனா, பத்து கோடி வச்சிருக்கிறவனா, ஐம்பது கோடி வச்சிருக்கிறவனா, நூறு கோடி வச்சிருக்கிறவனா, எவன் பணக்காரன் சொல்லுங்க? யாராவது எவன சொன்னாலும் அவனுக்கு மேல ஒரு ரூபா கூட வச்சா அவன் தான் பணக்காரன், அப்படித்தானே? இப்ப எவன் பணக்காரன்னா, எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டான்னு எவன் இருக்கானோ அவன் தான் பணக்காரன். வார்த்தையா சொல்லக்கூடாது, எல்லாம் பேசுறது எல்லாரும் விதாரணமா பேசலாம், பிராக்டிக்கலா இருக்கணும். ஒரு ரூபா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் தான், அவன் தான் பெரிய பணக்காரன். அதுபோல இந்த அடியார்கள் மோட்சமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால, பகவானையும் காட்டின உயர்ந்தவர்களானதுனால பகவானை பத்தி சொல்றதுக்கெல்லாம் புராணம்னு பெயர். பகவானுடைய அடியார்களை பத்தி சொல்லுவதற்கு பெரிய புராணம்னு பெயர். இதை எழுதி சிதம்பரத்துல சேக்கிழார் வாயாலேயே சொல்ல சொல்றார் அனபாய சோழர். ஒரு வருஷம் உட்கார்ந்து கேட்கறான். இன்னைக்கு நம்மள ஆள்றவர்கள்லாம் கூத்து பாட்டு கச்சேரி சினிமான்னு போறான், அது மாதிரி இல்லை. இந்த பக்தியில ஒரு வருஷம் உட்கார்ந்துன்னு அந்த சரித்திரத்தை கேட்க, கடைசியில அந்த புராணம் முடிஞ்ச உடனே யானை மேல, பட்டத்து யானை மேல அந்த பெரிய புராணம்ங்கிற அந்த ஓலச்சுவடிய நூலை வச்சு சேக்கிழாரை உட்காத்தி வச்சு, இன்னைக்கு குருவாயூர்ல சீவேலிய பார்த்தவாளுக்கு தெரியும், இந்த குருவாயூரப்பனை புடிச்சுன்னு ஒருத்தர் உட்காண்டிருப்பா முன்னாடி, பின்னாடி ஒருத்தர் நின்று இப்படி போடுவா சாமர், அப்படி யானை மேல நின்று
அது மாதிரி சேக்கிழாருக்கும் பெரிய புராணுக்கும் ஆனா இந்த உலகத்தை ஆள்ற சக்கரவர்த்தி சாபரம் போட்டான். உலகத்துல நீங்க தான் பெரியவர் அப்படினு சொல்லு. அப்பேற்பட்ட உயர்ந்த நூல் இது ஆரம்பிக்கறதேவே சேக்கிழார் அபூர்வமா ஆரம்பிக்கிறார். உலகெல்லாம் அப்படிங்கிறார். பொதுவா உலகு எல்லாம் அப்படிங்கறதே உலகெல்லாம் அப்படினு தான் வரணும். தமிழ்ல உலகெல்லாம் இப்படி ஒரு இலக்கணம் வருமான யாத்தியாக தமிழ்காரன் கேட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா குறையோட உள்ளது. உலகம் அப்படிங்கிறது மாய பிரபஞ்சம். இது இதுக்கு எல்லை கிடையாது. இது குறையோட உள்ளது. நீங்க இதுல என்ன ஈடுபட்டாலும் போரும்னு தோணாது. உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவள் நிலவுலாவிய நீர்மலிவேணியல் அழகில் சோதியல் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழ்த்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு கவனிச்சு கேட்கணும். பூர்வமானது ஓதி உணர்வதுதான் உலகத்துல இயல்பு. ஒரு விஷயத்தை படிச்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது தான் பழக்கம். இங்க அப்படி சொல்லல. அவர் உணர்ந்து ஓதறதுங்கிறார். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா ஓதி உணர்ந்தா ஞானம், உணர்ந்து ஓதினா பக்தி. உன்னை படிச்சு மேல மேல வேதாந்தங்களை படிச்சு படிச்சு தெரிஞ்சு கடைசியில் அந்த ஞான நிலையை அடையறதுக்கு ஓதி உணர்றது. பக்தி அப்படிங்கிறது அனுபவத்துல பேசுறது, அந்த அனுபவத்தை அடைஞ்சுடுறது, அதனுடைய அடிப்படையில பேசுறது. உணர்ந்து ஓதற்கு அறியவண்ணா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராஆப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு உபனிஷத். அதே வாக்கியத்தை இந்த பிரதிபாதனம் பண்றான் சேக்கிழார். இன்னைக்கு முட்டாள்கள் துஷ்பிரச்சாரம் பண்றான். பிராமணர்கள் மட்டும்தான் கற்றார்கள், மற்றவர்களை கற்க விடல, படிக்க விடல. பிரிட்டிஷ்காரன் வந்துதான் பிச்சை போட்டாங்கிற மாதிரி வீட்டுக்காரன் வந்துதான் நம்மளை பிச்சைக்காரனா பண்ணினான். இந்த தேசத்துல படிப்பு எந்த அளவு இருந்தது அப்படிங்கறத இப்ப நாம என்ன நாங்கள்லாம் சொன்னா நம்ப மாட்டேன். நீங்க பை ரெக்கார்டா பேசணும்னு தானே சொல்லுவேன். தரம்பால் அப்படின்னு ஒருத்தர், பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷ்ல பெயர், தமிழ்ல வந்து அழகிய மரம். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். கண்டதை கூட்டு சாவி லொட்டுல வச்சுக்கணும் படிக்கிறாங்க. அதுக்கு மேல இதை படிக்கணும். அது இந்த தேசம் பிரிட்டிஷ்காரா வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, படிப்பு எப்படி இருந்தது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்துல. இந்த மெக்காலே சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரா வந்துட்டான். அதுக்கு முன்னாடி இவன் ஒரு சர்வே எடுக்கிறான். அந்தந்த ஜில்லா கலெக்டரை வச்சிருந்து எந்தெந்த ஜில்லால எவ்வளவு ஸ்கூல் இருந்தது, யார் யார் படிச்சா, பிராமணா எவ்வளவு இருந்தால், சத்திரியர்கள் கிடையாதப்ப, வைசியர்கள் எவ்வளவு இருந்தார்கள், சூத்திரர்கள் எவ்வளவு இருந்தார்கள்ங்கிறதே தஞ்சாவூர் ஜில்லா கணக்கு சொல்றேன். 7800 பேர் தஞ்சாவூர்லயே படிச்சிருக்கா ஸ்கூல்ல. ஸ்கூல்னு ஒன்று இருந்திருக்கு அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னாடியே. அதுல 600 பேர் தான் பிராமணா, 800 பேரோ 900 பேரோ வைசியர்கள், 5300 பேர்கள் சூத்திரர்கள். இவா படிக்கல அப்படின்னு சொல்றான் பத்தியெல்லாம் பொய். அப்படியே பை ரெக்கார்டர் இன்னைக்கு அரசாங்க ஆவணத்துல பதிவு பண்ணப்பட்ட விஷயம் இது. மெக்காலே கல்வி முறை வரத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டுல படிப்பு உண்டு, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுக்கு இவன் சொல்லி சொல்லணும்னு இல்ல, நான் புரியற மாதிரியே சொல்றேன். கம்பரோ சேக்கிழாரோ பிராமணா கிடையாது. இவர் சொல்ல போற விஷயத்தெல்லாம் கவனிச்சோம்னா வேதங்கள்லயும் வேதாங்கத்திலையும் உள்ள விஷயங்கள்லாம் பேசுறார். அதை படிக்காம இது எப்படி சொல்ல முடியும்? கம்ப ராமாயணத்தையும் எடுத்துக்கோமே. வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையா வச்சுதான் கம்ப ராமாயணம். வால்மீகி ராமாயணம்னு ஒண்ணு படிச்சாதான் கம்ப ராமாயணம் எழுத முடியும். அப்ப வால்மீகி ராமாயணத்தை படிக்கிறதுக்கு என்ன தேவை? படிப்பு தேவை. அந்த படிப்பை படிக்காம எப்படி கம்ப ராமாயணம் எழுத முடியும்? இதுல என்ன இவர்கள் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நம்ம இந்த சேக்கிழார் வேதத்தை முதல் பாடத்துல வைக்கிறார். பாட்டுல உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்னா
ஒரு உலகத்துல நாம் அறியக்கூடிய முறை மூன்று விதம் தான். ஒன்னு பிரத்யக்ஷம், இன்னொன்னு அனுமானம், இன்னொன்னு அனுபவம். ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா மூணு வகையா தான் தெரிஞ்சுக்க முடியும். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், யுகத்தினுடைய அடிப்படையில தெரிஞ்சுக்கிறோம், அனுபவத்தினுடைய அடிப்படையில தெரிஞ்சுக்கிறோம். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது இது மை அப்படின்னு சொன்னோம்னா இப்ப ஒரு பொருள் தெரியறது கண்ணுக்கு, இது கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறது. இந்த மைக்கு ஆன் பண்ணு அப்படின்னா மைக்குங்கிறது கண்ணுல தெரியறது, இது ஆன் பண்ணுங்கிறது கண்ணுல எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இப்படி இப்படி சுவிட்சை கொண்டு தட்டின உடனே இப்படி நகர்த்தினா ஆன் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப யூகத்தினுடைய அடிப்படையில் அது செயலா இருக்கிறது. ஆன் பண்றதுங்கிறது ஒரு பொருளா இல்லை, மைக்குங்கிறது பொருளா இருக்கு, இது ஆன் பண்றதுங்கிறது செயலா இருக்கு. இந்த ரெண்டு வகையாச்சா, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அனுபவ ரீதியா. ஒரு தட்ட நம்ம பேச போனோம்னா சார் என்கிட்ட இப்ப பேசாதீங்க நான் ரொம்ப கோபத்துல கேட்கிறேன் உன்னே அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த கோபம்ங்கிறது மைக்கு மாதிரி கட்டக்குட்டியா உயரமா இருக்கா இல்ல, இப்ப ஆன் பண்றது அப்படின்னு சொன்னேனே அது மாதிரி ஒரு செயலா இருக்கா? ரெண்டு வகையாகவும் இல்ல, அனுபவத்துல இருக்கு. நமக்கு எப்படி புரியறதுன்னா அந்த கோபம்ங்கிற அனுபவம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நமக்கு புரியறது, சந்தோஷம்னா புரியறது, ஆத்திரம்னா புரியறது, வருத்தம்னா புரியறது, ஆசைனா புரியறது, எல்லாம் புரியறது. ஒன்னே ஒண்ணு புரியல, என்ன புரியல, பகவான் புரியல. ஏன்னா அது நம்ம கிட்ட அனுபவத்துல இல்ல, பாக்கி எல்லாம் அனுபவத்துல இருக்கு. பகவான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டோணும், சொல்லும் பொருளும் பிரியாதது தான். அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டோணும், அந்த பொருளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் சாஸ்திர யோனித்துவார், சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்கலாம். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான். அந்த அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது பகவான்ங்கிறது எந்த வடிவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிசம்வி சந்தீதி. இப்படிலாம் வேதம் சொல்லுன்னு போறது. நீ இவர் சொல்றார் அவ்வளவு தூரம் போய் மன்னாட வேண்டாம், அந்த பகவான் அப்படிங்கிற சொல்லுக்கும் வார்த்தைக்கும் அப்பாற்பட்டதான ஆனந்த வடிவமான அந்த பகவான உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எங்க இருக்கான் நான் நிலமுலாவிய நீர் மலிவேணியல். அவன் எப்படி இருக்கான்னா சந்திரகலாதரனா இருக்கான், கங்காதரனா இருக்கான், நாகாபரணனா இருக்கான், உமார்த்ததேகினா இருக்கான். அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், அவன் சிதம்பரத்துல பிரகாசிக்கிறான். மலர் சிலம்படி அம்பாலையும் சேர்த்து பேசுறார், தோனுடைய செவியன் அப்படின்னு எப்படி அர்த்தநாரீஸ்வரரை சேர்த்து பாடப்போறாரோ சம்பந்தர், அது மாதிரி மலர் சிலம்படின்னா இந்த இடது காலில் தான் இந்த மாலை போடுவார். சிலம்புங்கிறது யார் போட்டுக்கிறது, ஆம்பளை போட்டுக்கிறதா பொம்பளை போட்டுக்கிறதா? பொம்மநாட்டி போட்டுக்கிறது தானே, அந்த பார்வதியோட காலில் தான் அந்த மாலையை போடுறது. குஞ்சித பாதம் அப்படின்னு இன்னைக்கு போனால் தீட்சிதால் சின்னதாக கொடுப்பாள், வெட்டிவேர் மாலை மாதிரி நமக்கு அந்த காலில் போட்ட மாலை அது அம்பாலோட கால. இப்படி பிரகாசிக்கிறான் சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டதான பரம்பொருள் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சரித்திரத்தை இவர் யார் மூலமா நமக்கு கொடுக்கிறாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் மூலமா கொடுக்கிறார். இவர் தான் இந்த புராணத்துக்கு கதாநாயகர். எப்படி ஆரம்பிக்கிறார் பகவானுக்கு பல வியூகங்கள், கைலாசத்துல பல வடிவத்துல இருக்கான் பகவான். சிவபெருமான் ஒரு வடிவத்துல இல்ல, உமாமகேஸ்வரனா இருக்கான், சந்திரசேகரனா இருக்கான், கௌரி சங்கரனா இருக்கான், தட்சிணாமூர்த்தியா இருக்கான், சோமாஸ்கந்தனா இருக்கான், நடராஜாவா இருக்கான், காலபைரவனா இருக்கான், அகோரமா இருக்கான், ஈசானனா இருக்கான், விஜயனா இருக்கான், மகாதேவனா இருக்கான், சிவனா இருக்கான், அப்படி சொல்லிட்டே போலாம். மொத்தம் 24 வகையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் இன்னைக்கு கோவில்ல பாக்குறோம் நாம. இது நடராஜா, இது சோமாஸ்கந்தர். பானங்கள்லயே அந்த வித்தியாசம் உண்டு. எப்படி சாலக்கிராமத்துல இது வந்து
ராமர் இது கிருஷ்ணர் இது நரசிம்மர் அப்படின்னு பிரிச்சு சொல்றோமோ அது மாதிரி பரமேஸ்வரனுடைய பானத்திலேயே சொல்ல முடியும். இது வந்து தட்சிணாமூர்த்தி பானமா, இது நடராஜா பானமா, இது சோமாஸ்கந்த பானமா, இது சந்திரசேகர பானமா அப்படிங்கறதெல்லாம் அந்த பானத்துல வருது. அதுல ஒரு வகை கல்யாண சுந்தரருங்கள். அது எப்படி வந்தது அந்த வடிவம் அப்படின்னா, சிவபெருமான் எப்போதுமே தலையில ஜட இடுப்புல மரபு இது யானத்தோல் பிலித்தோல் எலும்பு மாலை பாம்பெல்லாம் போட்டுதான் இருப்பார். கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிண்டார். சுந்தரனா அழகா உள்ளவர் தான் அவன். அவருக்கு அலங்காரம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, சொரூபத்துக்கு மதிப்பு கொடுக்கணுமே தவிர ரூபத்துக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. ஒரு ட்ரெஸ் கிஸ் எல்லாம் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுன்னு வந்தாதான் அவர் அடையாளம் புரியும், அப்பதான் அவரை நாம மதிப்போம்னோ. அவர் நார்மலா இருந்தா அவருக்கு நான் மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டா, அப்ப நீங்க அந்த அந்த அலங்காரத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா அவருக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா அப்படி ஒரு கேள்வி வந்துருமோ. அந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் மதிப்பு, அந்த அலங்காரத்துக்கு தான் மதிப்புன்னா. சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கே மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவர், அதுக்கு அலங்காரம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் இல்லை. ரெண்டாவது கல்யாணம் ஆன அன்னைக்கு பண்ணிட்டார். இந்த அலங்காரம் பண்ணிக்கிறதுல ரெண்டு வகை உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நன்னா பண்ணிப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா இனிமேல் இந்த அலங்காரத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு முன்னாடி யாராவது பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணிப்பான், அதுக்கப்புறம் பண்ணிக்கவே மாட்டான். இன்னும் சில பேர் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சாரியா இருக்கிறதே அலங்காரமே பண்ணிக்க கூடாதுங்கிறது. இந்த அலங்கார வஸ்து எல்லாம் தொடவே கூடாது அப்படிங்கிறது. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அலங்காரம் பண்ணிக்கணுங்கிறது. நித்தியப்படி அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது. சிவபெருமான ஒரு நாளைக்கு கைலாசத்துல எப்போதும் போல அவர் தலையில ஜட யானை தோல் பிளித்தோலோட இருக்க, அம்பாலும் அதுக்கு நேர்மார் 24 hours மேக்கப் கலையாம இருப்பா. ராஜராஜேஸ்வரி 24 மணி நேரம் தூங்குறதே எழுதி பார்த்தா கூட அந்த ஃபுல் மேக்கப்போட இருப்பாள் அம்பா. அப்படி ஒரு அழகா என்ன சொல்றேன், இருக்கிறவா தான் அலங்காரம் பண்ணிக்க முடியும். அந்த மேல பட்டி பார்த்து பூச்சினதுக்காக அழகு வந்துட போறேன். அது இருந்தாதானே வரும். அது இவள் இயற்கையாகவே அழகா உள்ளவள் அம்பா. உலகத்தில் அழகானவளே அம்பாள் தான். அதனாலதான் சௌந்தரிய லகரின்னா ஆச்சாரியா சிவானந்த லகரின்னு இதுக்கு சொல்லிவிட்டு அம்பாளை பத்தி சொல்றதே அம்பாள் லகரின்னு சொல்லல. அவர் சௌந்தரியம்னாலே அழகுன்னு அர்த்தம். அந்த சௌந்தரியத்தோட அல அப்படி ஒரு அழகு அம்பா. இன்னைக்குமே காஞ்சிபுரம் போனா காஞ்சிபுரத்திலேயே உட்காந்துக்கலாம்னு தோன்றது. மதுரை போனா மதுரையிலேயே உட்காந்துக்கலாம்னு சொல்றது. இந்த கற்பகாம்பாலை பார்த்தா கற்பகாம்பாலையே பார்த்துருக்கேன். எங்க போனாலும் அந்த அந்த ஒரு ஆகர்ஷணம், அந்த விசேஷம், அது கீழா நூறு ஒருத்தர சொல்லிடவே முடியாது. இப்படி அலங்காரம் பண்ணின்னு இருக்க ஒரு சாயங்கால வேலை வேலை சிவபெருமான் எப்போதும் போல ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்க அந்த சிவபெருமான ஒரு பார்வையால பார்த்தான். இதை நான் சொல்லல, ஆதிசங்கரன் சொல்றார். சிவே சுங்காரே சரோஷா கங்காயாம் கிரிசனயனே விஸ்மிதவதி. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியா பார்த்தார் அம்பா. சிவே சிங்காரார்த்ரா இதரஜனே குத்சன பர சரோஷா கங்காயாம் கிரிசனயனே விஸ்மயவதி ஹராஹிபியோபீதான்னு வரும். இப்படி எல்லாரையும் ஒரு விதமா பார்த்த நீ என்ன கருணையோட பார்க்கணும். மை ஜனனி திருஷ்டி சகருணா ஜனனிங்கிறார். நீ அம்மா இல்லையா, என்னோட அம்மா இல்லையா, என்னை கருணையோட பார்க்கணும் அப்படிங்கிறார். சிவபெருமானை எப்படி பார்த்தார் அம்மா? நான் சிங்காரார்த்தரா. என் கணவன் மனைவிக்குள்ள உயர்ந்த மொழி எதுன்னா பார்வதம். இந்த பார்வைக்கு பொருள் தெரியலன்னா அது ஜீரோ தான் வாழ்க்கை. என்ன பொறுத்த பிறகு இப்படி பார்த்தாலே ஆட்கார எதுக்கு பார்க்கிறாருன்னு புரியும். இப்படி பார்த்தாலே கொண்டாட்டி எப்படி பார்க்கிறார். சில பேர் எருமாட்டம் தான் மழை பெஞ்சாமல் பெஞ்சாம இருப்பான். என்ன வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன்மா, தலையில இருந்து அடிச்சுப்பா. இது ரெண்டு பக்கமும் உண்டு. அது மாதிரி இவன் பார்த்தா அந்த மாதிரி புரியாது. நாலு பேர் வந்திருக்கிறதே இப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்தா இது வாங்கும்னு சொல்றதுக்கா, தூத்தம் கொண்டு வர்றதுக்கா, காஃபி கொண்டு வர்றதுக்கா, இல்லை உள்ள போறதுக்கா, எல்லாம் தெரியும். அந்த மாதிரி அந்த பார்வையிலேயே தெரிஞ்சுக்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த
உயர்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம். கணவன் மனைவிக்குள்ள மொழி எதுனால் பார்வலாம், அப்புறம் தான் பேசுற மொழி இல்ல. இப்படி செய் அப்படி சிவபெருமான பார்த்தார். பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் ட்ரெஸ் பண்ணி வந்துடுறேன். என்ன அர்த்தம்? நான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பண்ணிக்காம உட்காந்துருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் ட்ரெஸ் பண்ணி வந்துருங்க. என்ன மேக கிரீன் ட்ரெண்ட்ஸா போனவங்க இருக்கு அப்படி இல்லா இல்லையே. இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தார், இப்படி தொட்டார். சுந்தரே சுந்தர சர்வம் சுந்தரேக்கும் ந சுந்தரம் அப்படின்னு உடம்பு முழுக்க அப்படியே சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். அப்படியே அழகா மாறிடு பரமேஸ்வரனுக்கு. பார்வதி சொல்றாள், இப்ப எப்படி இருக்கு பாருங்க, எப்போதும் இப்படியே இருக்க கூடாத அப்படின்னு ஒரு கண்ணாடி முன்னாடி காமிக்கிறார். பகவானே அதை பார்த்துட்டு சுந்தரம்னா அழகுன்னு சொன்னேன்னா சுந்தரா அப்படின்னா பகவான் தன்னைத்தானே வரைவா அப்படிங்கிற மாதிரி சுந்தரா அப்படின்னா இந்த கண்ணாடியில தெரிஞ்ச அந்த பிரதிபிம்பம் இருக்கு பாருங்க, அப்படியே கண்ணாடியிலேருந்து வெளியில வரும். அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாருங்க. இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார்னு நாம் சொல்றமே, இந்த கோவில்கள்ல அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிலையை பார்த்தவாளுக்கு நான் சொல்றது புரியும். ஞான சம்பந்தரை பார்த்தா குழந்தையா இருப்பார், சின்ன குழந்தையா 5 வயசுல இருப்பார், கையில ஒரு தாளத்தை வச்சிருந்து, இது ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தோம்னா இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு தலையில ருத்ராட்சத்தை போட்டுண்டு கையில ஒரு தோசை திருப்பி மாதிரி உழவாரம்னு பேர், அதை வச்சிருந்து ஒரு தொண்டன் மாதிரி நிற்பார். மணிவாசகரை பார்த்தா முற்றும் துறந்த முனிவர் மாதிரி இருப்பார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் பாருங்க, இவரை இவாளோட வச்சாதான் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார்னு சொல்ல முடியும். தனியா வச்சுட்டா இவர் பிரதோஷ மூர்த்தியோன்னு சொல்லணும். சிவபெருமான் மாதிரியே இருப்பவர், அந்த வடிவமே எப்படி இருக்கும்னா சிவபெருமான் மாதிரியே இருக்கும். ஏன்னா சிவபெருமானோட பிரதிபிம்பம் தானே, கண்ணாடியில தெரிஞ்ச வடிவம் தானே. அப்படின்னா அதுவும் அலங்காரத்தோட இருக்கிற வடிவம் அது. பகவானுக்கு பக்கத்திலேயே நிற்கிறார். இவருக்கு சுந்தரர் அப்படின்னு பெயர் நாமம். ஒரு சந்தர்ப்பம் தேவதைகளும் அசுரர்களும் பார்க்கிற எல்லாம் பெரிய புராணத்தில் உள்ள சரித்திரமே, பார்க்கடல் கடைஞ்சார்கள். இவர்கள் அமுதம் வரும்னு நினைச்சார்கள், விஷம் வந்தது. அது ஒரு விஷம் இல்ல, 2 விஷம், பாம்போட விஷம், பார்க்கடல்ல உள்ள அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷம். ஆலம் பிளஸ் ஆலம் ஆளாலம்னு பேர், ஆளாள விஷம்னு சொல்லணும். அத ஆலம் பிளஸ் ஆலம், 2 ஆலம் அது. இவர்கள்லாம் எங்க ஓடினாலும் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. கீழெல்லாம் வெள்ளம்னா எங்க ஏறுவோம் நாம? மாடிக்கு தான் ஏறும். பார்க்கடல் எங்க இருக்கு? வைகுண்டத்துல இருக்கு. அதை கடையறத்தை தான் அந்த வெள்ளம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு கீழே இருக்கிறது சத்தியலோகம், அதுக்கு கீழே இருக்கிறது தபோலோகம் ஜனோலோகம், இதெல்லாம் கீழே இருக்கிறது பூலோகங்கள்லாம். அப்ப கீழெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இது ஸ்ப்ரெட் ஆகாத இடத்துக்கு போகணும்னா அந்த அந்த புராணத்தில் உள்ள பிரமாணத்தோட பேசுறேன், என் இஷ்டத்துக்குலாம் நான் பேசல. இந்த பிரம்மலோகமே 3 பார்ட்டா இருக்கு, கீழே சத்தியலோகம், நடுப்புல வைகுண்டம், மேலதான் கைலாசம்ங்கிறது புராணங்கள்ல உள்ள விஷயமே. இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணினார்கள், இந்த பார்க்கடல்ல புடிச்ச ஓட்டம் கைலாசத்துல போய் நின்று பரமேஸ்வரனை போய் எல்லாரும் சிவபெருமான வேண்டுகிறார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினா சிவபெருமானே ஒரு அசல் இல்லையா, 10 பேர் சேர்ந்து தட்டி விட்டா அதுக்கு என்னன்னு புரியாதவர். அது மாதிரி ஒரு ஆனா ரொம்ப சுத்தாத்மா, அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமோ, அப்படி இருக்கிறது ரொம்ப ஒரு விதத்துல உயர்வு, அது அழுக்குப்படாம மனசை வச்சுக்கிறது ரொம்ப உயர்வு. அசடா இருக்க கூடாது அது வேற விஷயம், அழுக்குப்படாம மனசை வச்சுக்கணும். அதுக்குதானே இத்தனை பரிசிரமமே வாழ்க்கையில், நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே மனசுல ஒரு அழுக்க போக்குறதுக்கு தானே. சிவபெருமான் அப்படி ஒரு சுத்தாத்மாவா இருக்கார், கருணாமூர்த்தியா இருக்கார். அவரிடம் போய் இவர்கள்லாம் வேண்டுகிறார்கள். அவரோ வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாயு, யார் எதை கேட்டாலும் கொடுக்கிறவர். அவர் ராவணனுக்கு பொண்டாட்டியே தூக்கி கொடுத்தவர், மேல கதையில வரும். பார்வதியே தூக்கி கொடுக்க போறார் ராவணனுக்கு. அந்த சிவபெருமான்கிட்ட வந்து இவர்கள்லாம் சொல்றார்கள், நாங்கள்லாம் தேவதைகள்லாம் சேர்ந்து ஒரு விவசாயம் ஒரு முயற்சி பண்ணினோம், முதல்ல வந்தத்தை தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணும், அதனால சமர்ப்பணம் பண்ண வந்திருப்போம்னா. ஒரு குழந்தைய படிக்க வச்சு வேலைக்கு போய் அவன் சம்பாதிச்சா முதல் மாத சம்பளத்தை என்ன பண்ணுவோம்? சுவாமிக்கு தான் எடுத்து போனான்.
அந்த காலங்கள்ல ஒரு தென்னை மரம் வச்சு முதல்ல காச்சா சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்பா. எதை பண்ணினாலும் முதல்ல உள்ளதை சுவாமிக்கு கொடுக்கணும். இப்ப பார்க்கடல் கடஞ்சோம் முதல்ல வந்தது அதை முதல் கடவுளுக்கு கொடுக்கணும்னா இது வந்து சாமர்த்தியம். சாமர்த்தியமா இருந்தாலும் குழந்தை இந்த குழந்தைகளுக்கு பாருங்க விளையாடிட்டே இருக்கும் சொப்பு வச்சு விளையாடிட்டு ஒரு கட்டத்துல அம்மா வாயை தொற நான் மம் கொடுக்குறேன் அப்படின்பா. உடனே ஒரு அரிசி எடுத்து போடுவான் விளையாடுறதே. இன்னும் சில பேர் அரிசி கூட இல்லாம இப்படி வெறுங்கைய போடுவான். அவன் என்ன பண்ணினாலும் நன்னாக்கே அப்படின்னு அம்மா சொல்லுவாளே தவிர உனக்கு ஒண்ணுமே தெரியல சமைக்க தெரியலன்னு சொல்லுவாள். அப்படி சொல்ல மாட்டான். அந்த குழந்தையோட அங்க அந்த பாவத்தை தான் நாம் எடுத்துக்கிறதே தவிர கிரியையை எடுத்துக்கிறது கிடையாது, செயல் எடுத்துக்கிறது கிடையாது. அது போல சிவபெருமான்கிட்ட வந்து இவர்கள்லாம் குழந்தைகள் இல்லையா, நாம் எல்லோருமே குழந்தைகள் தானே. அதனால முதல்ல வந்ததை முதல் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்றோம்னு ஒன்னே அவர் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. என்ன விஷயம்னு கேட்டார். அது மாதிரி வேஷம் அதுக்கிட்டே போக முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஸ்ப்ரெட்டா இருந்தது அது. ஒரு இடத்துல நிற்கவும் இல்லை. இப்படி பார்க்கிறார். பக்கத்துல பார்வதி நிற்கிறார். பக்கத்துல பகவானுடைய வியூகம் இருக்கு. நடராஜாவுடைய வியூகங்கள்லாம் அதுல சுந்தரர் இருக்கிறவர் இருக்காரா. அந்த சுந்தரரை பார்த்தான் சதாசிவமா உள்ள பகவான். சுந்தரா அவ்விடத்தை இவ்விடம் கொண்டான். அவ்விடத்தை விடம்னா விஷம். இவ்விடம் கொண்டா அப்படின்னு சொல்ல போனவர் அதை அப்படியே உருட்டி திரட்டி இப்படி கொண்டு வந்து ஒரு தீபாவளி லேகிய மாதிரி கொடுத்துட்டார் பகவான் கையில. பகவானும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதியை பார்த்தான் இந்த சாப்பிட்டமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு செஞ்சாலும் கொண்டாட்டி அனுமதி கேட்டுன்னு தான் செய்யலை. கிரகஸ்த தர்மம் அது. எடுத்தங்க வச்சு நாமளே ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. மனைவி அனுமதி கேட்கிறார் பண்ணட்டுமா அப்படின்னு. இப்படி ஒரு விஷத்தை சாப்பிடணுமான்னு ஒரு கணவன் கேட்டா என்ன சொல்லுவான் மனைவி. இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வரது. நான் விஷத்தை குடிக்கிறேன் அப்படின்னு மனைவி சொன்னா பேஷா குடிக்கும். கணவனா இருந்தா பேஷா. இதே கணவன் சொன்னாலும் பெரிய சண்டையில கணவன் சொன்னாலே அது என்ன பெரிய சண்டையா இருந்தாலும் என்ன கோபமா இருந்தாலும் மனைவி பேஷா குடிக்கும்னு சொல்ல மாட்டான். ஏன் பைத்திய மாதிரி பேசுறேன்னு. ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெரியறதா. சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டமா அப்படின்னு கேட்கறது பிரபாவஜா அன்பமோதத்தை அப்படிங்கிறது பாகவதம். சாப்பிடு போங்கிறாளாம் பாரு. என்னத்தினாலே என்ன மற்றவர்கள்லாம் பார்க்கடலை கடையணும்னு ஆசைப்பட்டது அதுல வர அமுதத்தை சாப்பிட்டு இரவாத நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. சிவபெருமானுக்கு அமுதம் தேவையில்லை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இவர் விஷத்தை சாப்பிட்டாலும் இவர் இறக்க மாட்டார். நிச்சயம் இவர் தான் உலகத்துல அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு கங்காள பரமேஸ்வரன் பேர் பகவான். கங்காள பரமே யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெயர் உண்டு பகவானுக்கு. கங் இப்ப சொன்னா புரியும். நம்ம மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல கங்காளம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமோனோ யாருக்காவது தெரியுமா? கங்காளம்னு வச்சிருப்பான் அந்த காலத்துல. அதோட ஷேப்பே வித்தியாசமா இருக்கும். அது இப்படி பெருசா இருக்கும், கீழே அப்படி வரும். அதுல எதை போட்டாலும் வாங்கும்னு அர்த்தம். அதனாலதான் அப்படி சாப்பிடறவாள் கங்காளிங்கிறது. பழைய காலத்துல கங்காளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும்னு அர்த்தம். அது மாதிரி உலகம் முழுக்க உள்வாங்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடியவன் கங்காள பரமேஸ்வரன் பகவான். மொத்தம்தான் மிச்சம் அப்படிங்கிறதுக்காக. இங்க பகவான் அந்த விஷத்தை சாப்பிட்டும் இரவாத நிலையை காண்பிச்சார். இந்த விஷத்தை கொண்டு வந்தவர் சுந்தரர். அதனால இவருக்கு ஆளாள சுந்தரர் பெயர். ஒரு சந்தர்ப்பம் பகவான் கைலாசத்துல இருக்கும் போது இந்த சுந்தரர் நந்தவனத்துல பூ பறிக்கிறார். அங்க கைங்கரியம் தான் பிரதானம். அதே நந்தவனத்துல அம்பாளுடைய தோழிகள் அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவா இருப்பாங்களோ அது ஒரு குரூப். ஆனா இந்த கைலாசத்திலேயே ஒரு பகுதி தான் மணித்வீபம். சிவாகாரே மணித்வீபே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையா சிவ அந்த கௌந்தர் நகரில் அதை சொல்றா. மணித்வீபம் எப்படி இருக்கும்னு வர்ணனை உண்டு. அது கைலாசத்துல ஒரு பார்த்தல் மணித்வீபம் அப்படிங்கிறது. அம்பாளுக்கு சேவை பண்ணக்கூடிய தோழிகள்லாம் இருப்பாளே எல்லாருமே அம்பாள் மாதிரியே இருப்பாள். அவ்வளோ அழகா
அவர்களெல்லாம் உபதேசிக்க வரார்கள். அதுல ரெண்டு பேர் கமலினி அனிந்திதே அப்படின்னு ரெண்டு பேர் ரொம்ப நன்னா இருப்பார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் போறார். இந்த பகவானுடைய வியூகங்கள்ல நடராஜா, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரன் இப்படிங்கிற வாழ்ல சுந்தரர் தான் ரொம்ப அழகு. சிவபெருமான் அழகுதான் இந்த வியூகத்துல சொல்றேன். அது மாதிரி அம்பாலோட இருக்கிற வாழ்ல இந்த கமலினி அனிந்திதேங்கிறதா ரொம்ப அழகு. இவர்கள் ரெண்டு பேரும் நந்தவனத்துக்கு போக பூபெரிக்கிறதே ஒத்தர ஒத்தர பார்க்கிறார். பார்த்தா சுந்தரர் பொமநாட்டி அவ அவ ஸ்திரீக்கள் அவ சலனம் இல்லாம அவ பெரிக்கிறார். சுந்தரர் அவர்களை பார்த்த உடனே ஒரு செகண்ட் காதல் வயப்பட்டார். பார்த்த உடனே ஒரு செகண்ட் தான், அப்புறம் மனச சுத்தமாக்கி விட்டார். இந்த ஒரு சலனமே எப்படி வந்ததுன்னு புரியல வந்து. ஏன்னா இதுக்கு வாசனைன்னு பேரு, ஆசைக்கு வாசனைன்னு பேரு. வாசனைனா என்னன்னா ஏற்கனவே நாம் அனுபவிச்சிருந்தாதான். இப்ப ஆப்பிளை காமிச்சா நமக்கு சாப்பிடணும்னு தோணும், மாம்பழத்தை காமிச்சா சாப்பிடணும்னு தோணும், வாழைப்பழத்தை காமிச்சா உடனே சாப்பிடணும்னு தோணும். நான் சொல்றத கொஞ்சம் வயசான வாழ்க்கை தான் நான் சொல்றது புரியும், குழந்தைகளுக்குலாம் தெரியும். இந்த வயசானவ அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா பண்ணி மாதிரி ஒரு பழத்தை காமிப்பான், மேல எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும். நம்ம பார்த்தாலே அதை பிச்சு சாப்பிட்டா ஒரு தடவை, இன்னும் அடுத்த தடவை இந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த பழம் என்னன்னே தெரியாத சாப்பிட்ற அப்பறம் அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. இதே மாம்பழம் வாழைப்பழத்தை பார்த்தா அதோட டேஸ்ட் என்னன்னு நம்ம மனசுல ஏற்கனவே சாப்பிட்டது இருக்கு. அந்த வாசனையினால திரும்பி சாப்பிடணும்னு தோன்றது. அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டதே கிடையாது, அதனால சாப்பிடணுங்கிற எண்ணமே வரல. இப்ப புரியறதா வாசனை என்ன என்னன்னு? ஏற்கனவே ஒரு அனுபவத்தை நாம் அடைஞ்சாதான் திரும்ப அது ஆசையா வரும். ஒரு வெண்ணை பார்த்த உடனே ஒரு ஆசை வரணும்னா அந்த காம சுகம் தெரிஞ்சிருக்கணும். சுந்தரமூர்த்தி நாயனார் மனிதர் அல்ல, ஒரு மனிதராக பிறந்து கைலாசம் போனவர் இல்லை. ஒரு வாழ் அப்படி இருந்தாலுமே காம சுகங்கள் எல்லாம் ஒழிய பெற்றாதான் கைலாசம் போகலாம். வாசனையற்ற நிலையில தான், மனசு தூய்மையான நிலையில தான், மனசுங்கிறதே ஒன்று நாசம் ஏற்பட்டு சித்தசுத்தி ஏற்பட்ட நிலையில தான் கைலாசம் வாழ் லோகங்களுக்கே போக முடியும். இவர் மனிதரே அல்ல, இவர் பகவானுடைய பிரதிபிம்பம். சரி, சிவபெருமான் எப்பேற்பட்டவன்னா அவன் மன்மதரை புடிச்சாமலா எரிச்சவன், அவர் ஹிருதயத்திலேயே அந்த காமத்துக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறது இந்த பார்க்கடல் கடையிறதே அந்த விஷயம்தான். நான் மேலோட்டமா கதையை சொல்லிட்டு போனேன் தவிர, நம்ம உடம்பே ஒரு பால் கடல்னு வச்சுக்கோமே, இதுல மத்துங்கிறது முதுகெலும்பு, அதுல வாசுகிங்கிற நான் இங்க பாருங்க இடை பிங்களைங்கிறது. இதை வச்சு நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நாம் அதை மூலாதாரத்திலேருந்து குண்டலினியை கலப்பி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆத்யே சகசிராரம் அப்படிங்கிற நிலையை அடையறதே பால் கடலை கடையறதே ஒவ்வொரு பொருளா வெளியில வந்தா மாதிரி ஒவ்வொரு சக்தி வெளியில வரும். முதல்ல விஷம் வந்தா மாதிரி நாம் இந்த ஆன்மீக பயிற்சியில ஈடுபட்ட உடனே முதல்ல எது மிகுதியா இருக்கும்னால் காம உணர்ச்சி தான் மிகுதியா இருக்கும். இந்த விஷம்ங்கிறது காமம் தான். அதை இத்தனை தேவதைகள் இருக்க சிவபெருமான் தாட்டான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா சிவபெருமான் தான் காமத்தை எரிச்சவர், அதனால சிவபெருமான் சாப்பிட்டார் அப்படின்னு காண்பிக்கிறது. சிவபெருமானுடைய வடிவமா இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்த எண்ணம் எப்படி வரும்? இவருக்கே புரியல. வந்துட்டார், வந்தா கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள கைக்கறிகள்லாம் முடிஞ்சு பகவானை பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கிறது எல்லாம் அங்க காட்சி தான். ஒரு ஊஞ்சல்ல சிவபெருமான் உட்கார்ந்துருக்கார், ஒரு காலம் மடைச்சு ஒரு காலம் தொங்க போட்டு பக்கத்துல பார்வதி இப்படி தொடையில அப்படி உட்கார்ந்துருக்கார். ஊஞ்சல் அப்படி ஆடுறது நந்திகேஸ்வரர் அந்த ஊஞ்சலை இளம் மூச்சு காத்தினால ஆட்டி விட்டுருக்கார். அதனால தான் சிவன் கோவிலில் மட்டும் நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகக்கூடாது, மற்ற கோவில்கள்லாம் குறுக்க போடலாம். சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் குறுக்க போனால் என்ன ஆகும்னால் நந்தி சங்கரையோர் மத்திய ஹந்தி புண்ணியம் ஏற்கனவே பண்ணின புண்ணியமும் போயிடும். குறுக்க போனால் ஏன்னா அவர் மூச்சு காத்தினால அதை ஆட்டி விட்டுட்டே இருக்கார் சிவபெருமானுடைய ஊஞ்சலை. அந்த ஒரு சூழ்நிலையில இப்படி பகவான் பார்த்துட்டே இருக்கானா சுந்தரமூர்த்தி நான் அப்படி கையை கூப்பிட்டே நிற்கிறாரா
அவரை பார்த்து சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது பகவா இப்படி கண்ணை மூடிந்தவர் இப்படி தொடர்ந்து தாங்கள் தான் சொல்லணும்னா அந்த பெண்களை பார்த்து ஆசை வந்தது அது வந்து ஒரு செகண்ட் தான் வந்தது அது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பெண்களுக்கே தெரியாது இதை சிவபெருமான் சொல்றான் அப்படின்னா பகவான் அந்தரியாமி வாயானை மனத்தானை மனத்தினுள் கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படிங்கிறார் அப்புறம் சுவாமிகள் அவன் சொல்லா மட்டும் இல்ல செயலா மட்டும் இல்ல கருத்தா மட்டும் இல்ல அந்த கருத்தையும் முடிக்கிறவனாகவும் அவன் தான் இருக்கான் அதற்குள்ள பலனாகவும் அவன் தான் இருக்கான் அப்படிங்கறதே இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி பாக்குறார் ஆனா இது ஏன் வந்ததுன்னு தெரியல அதுக்கு பகவான் சொல்றான் என் பக்தர்கள் எதை ஆசைப்பட்டாலும் அதை கொடுக்கறது என்னோட இயல் நீ ரெண்டு பெண்களை பார்த்து ஆசைப்பட்ட அந்த ரெண்டு பெண்களோட நீ போய் பூலோகத்துல வாழ்ந்துட்டு வாழ்ந்த இது வந்து அனுகிரகமானு கேட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் பகவானோட சேர்ந்து இருக்கிறத பிரிக்கிறது நச்ச புனராவர்த்ததேன்னு சாஸ்திரம் கைலாசமோ வைகுண்டமோ ஞானமோ மோட்சமோ போறதே திரும்பி பிறவி கிடையாதுங்கிற நிலைதான் உண்மை அப்படிங்கறதே திரும்பி எனக்கு பிறப்புன்னா அதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு என்ன அனுபவிச்சுட்டு வரதுக்காக அனுப்புறேன்னு சொல்றேன் கர்மாதான் வாசனைக்கு காரணம்னு சொன்னேன் ஒரு தடவை ஒரு செயலை செஞ்சா அது ஆசையா மனசுல படியறதுன்னு சொன்னேன் இப்ப நான் கீழே பூலோகத்துக்கு போய் நான் வாழ்க்கை வாழ்ந்து அது மனசுல படிஞ்சு அதனால திரும்பவும் ஜென்மம் அடுத்து அதனால காரியம் செஞ்சு கர்மா செஞ்சு வாசனையாயி வாசனையால கர்மா செஞ்சு திரும்பி கர்மா வாசனை வந்து இப்படி வந்தா திரும்பி ஜென்மாக்கு எல்லையே இல்லாம போயிடும் அதுக்கு பகவான் சொன்னான் உன்னை நான் தான் அனுப்புறேன் ஒரு கணத்துல ஒருத்தன் விழுந்துட்டான் தவறி அவனை தூக்குறவன் இறங்குறதே அவன் எப்படி இறங்குவான் இவன் மாதிரி ஏதோ குறுக்குதிப்பான இல்லையே இடுப்புல கயத்தை கட்டினு இறங்குவான் மேல ரெண்டு பேர் கயத்தை பிடிச்சிட்டு இருப்பா விழுந்தவன் தான் புடிமானம் இல்லாம விழுவனே தவிர அவனை தூக்கி விடுறவனுக்கு புடிமானம் இருக்கும் எப்படி கயத்தை கட்டி அந்த கணத்துக்குள்ள ஒருத்தனை இறக்குறானோ அது மாதிரி உன்னை நான் இறக்குறேன் உலகத்துல உன்னை எப்ப பிடிச்சு இழுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பகவான் சொல்லி அனுப்புறார் அதனாலேயே இவரோட கதைக்கு பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயனார் கதைன்னு இருக்காது அந்த பெயர்லயே இருக்காது பின்ன எப்படி இருக்கும்னா தடுத்து ஆட்கொண்ட புராணம்னு இருக்கும் தடுத்து ஆட்கொண்ட தமிழ்நாட்டிலேயே தடுத்தாட்கொண்ட புறம்னு ஒரு ஊர் உண்டு இப்படி எல்லாம் பேர்லாம் இருக்கும் அந்த காலத்துல தடுத்து ஆட்கொண்ட புராணம் பகவான் அனுப்ப மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தொண்டல் தொகை தர பொழுது பாரவர் மென்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சி எண்ணினார் இவர் அனுப்பிச்சதே ஒரு சில காரணங்களுக்காக இவர் வந்து பிறக்கிறார் தமிழ்நாட்டில் தான் பிறக்கிறார் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கதல் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன செய்த மதியிரு மருங்கும் ஓடி செங்கையல் குழைகள் நாடும் திருமுனை பாடி நாடு திருமுனை பாடி நாடு எக்ஸாக்டா இப்ப நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பன்ரூட்டி ஒரு ஊர் இருக்கணும் அந்த ஊரு பக்கத்துல அதுக்கு இந்த பக்கத்துல வந்தேன்னா திருநாவலூர் அப்படின்னு இருக்கும் அந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய கரையில அந்த இந்த ரெண்டு பக்கத்துக்கும் நடுநாடுன்னு பேர் ஒரு காலத்துல இந்த பக்கம் வந்துட்டா பல்லவ நாடு அந்த பக்கம் சோழ நாடு
இதுக்கு நடுப்புல இருக்கிறதுனால இதுக்கு நடுநாடுன்னு பேர். அதுல திருநாவலூர் அப்படிங்கிற ஊர்ல இவர் பிறக்க போறார். அந்த அந்த நம்ம தேசம் எப்படி இருந்தது அப்படின்னு சேக்கியார் சொல்றார். கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் உடிமேல் வைத்த இந்த உள்ள எல்லார்களுமே சிவபக்தர்களா இருந்தார்கள் ஒரு காலத்துல. அதனாலதான் எந்த ஊர் எடுத்தாலும் சிவன் கோவில் இல்லாத ஊரே கிடையாது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பெருமாள் கோவில் சிவன் கோவில் இந்த ரெண்டும் எல்லா ஊர்லயும் இருக்கும். ஒரு கால் பெருமாள் கோவில் இல்லாம போயிருந்தா கூட சிவன் கோவில் இல்லாம இருக்காது. சில ஊர்ல சிவன் கோவில் இல்லைன்னு சொல்லுவா, அந்த ஊரை சுத்தி எங்கேயாவது வந்தா ஒரு குழவி மாதிரி கிடைக்கும் பார்த்தா. ஏதோ ஒரு காலத்துல இருந்திருக்கு. இந்த நகரநூர்லயே நம்ம இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த கோவிலோட லிங்கமே அந்த குளத்துல தோண்டினது தானே, குளம் தோன்றதே கிடைச்சது தானே. ஆச்சாரியால்கிட்ட கேட்டோன்னே ஆச்சாரியால் இது பழமையா உள்ள கோவில் தான் அதை வெயில்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு காலத்துல இருக்கும். அந்த கீழே இருக்குதா அதுக்கு ஆவடையார்னு பேர், மேல இருக்கக்கூடிய அந்த குழவிக்கு பானம்னு பெயர். எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த சிவபெருமானை பத்தி வர்ணிக்கிறதே சொல்றார், கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் உடிமேல் வைத்த. கங்காதரனா இருக்கான், சந்திரகலாதரனா இருக்கான், நாகாபரணனா இருக்கான், இது சிவபெருமானோட அடையாளம். இது ரெண்டு விசேஷத்துக்காக சொன்னார். எப்படி கங்கையானது ஹிமாச்சலத்திலேருந்து இறங்கி வந்து பாரத தேசத்தை புனிதமாக்குறதோ அது மாதிரி கைலாசத்திலேருந்து இறங்கி வந்தார் இவர் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சிவபக்தர்கள். அதுல சிவனை பூஜை பண்ணக்கூடிய குலம் சிவாச்சாரியார் ஆதிசைவர்னு சொல்லுவார். ஒரு காலத்துல இந்த பிராமணர்கள்னு சொல்றோம் பத்தியில, நாம இதுல ரெண்டு பிரிவு உண்டு. ஆதிசைவர்கள்னு ஒரு பிரிவு, இவர்கள் சிவ தீட்ச பெற்றவர்கள், சிவனை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய உரிமை உள்ளவர்கள். பிராமணனா பிறந்தத்தினாலேயே சிவனை தொற்ற முடியாது. இப்ப நாம எல்லாமே இருக்கோம், நாங்க எல்லாமே இருக்கோம், உள்ள போய் சொட முடியுமா சுவாமிய? ஏதோ நம்ம சௌரியத்துக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக உள்ள போறமே தவிர உள்ள போறதே தப்பு. அந்த சிவாச்சாரியார் குடும்பத்துல பிறந்து சிவதீட்சைய பெற்றிருந்தாதான் அந்த சுவாமிய தொடலாம். இது அஞ்சு பேரோட ரைட்ஸ். இது சைவத்துல கௌசிகர், காசியபர், அகஸ்தியர், பரத்வாஜர், கௌதமர் அப்படின்னு அஞ்சு மகரிஷிகள். கௌசிகர், காசியபர், அகஸ்தியர், பரத்வாஜர், கௌதமர். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு மனசுல நிற்கிற மாதிரி சொல்றேன். இந்த சிவாச்சாரியாருங்கிற சொல்ற அந்த குருக்கால் குருக்கள்னு சொல்ற மத்தியில இவ யார விசாரிச்சாலும் இந்த அஞ்சு கோத்திரத்துக்குள்ளதான் இருப்பாவா, வேற கோத்திரமே இருக்காது. சிவாச்சாரியார் யாரை விசாரிச்சாலும் இந்த அஞ்சு கோத்திரத்துக்குள்ளதான் இருப்பா. ஒரு கால் மாறி இருந்தா கிராஸ்னு அர்த்தம். இந்த அஞ்சு பேர் தான் ரைட்ஸ் அடைஞ்சவா, சிவதீட்சையை பெறுவதற்கு உள்ள ரைட்ஸ் அடைஞ்சவர்கள் இந்த அஞ்சு பேர்கள் தான். எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கறத சொல்றார். மாதுருபாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் மாதுருபாகர். இந்த சிவனை தனியா பூஜை பண்ணக்கூடாது, அம்பாலை தனியா பூஜை பண்ணக்கூடாது. நாம சைவம் சாக்தம்னு மதத்தை பிரிச்சாலும் சாஸ்திரம் அனுமதிக்கல, ரெண்டு பேரையும் சேர்த்துதான் பூஜை பண்ணணும். ஒரு சாதாரணமா கணவன் மனைவி இருந்தாலே குறுக்க போக கூடாதுங்கிறோம் நாம. இவர்களை குறுக்க வச்சு பிரிச்சு பூஜை பண்ணலாமா? சேர்த்துதான் பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணக்கூடிய குலம் எப்படிங்கிறால் வழி வழி அடிமை செய்யுங்கிறார். இது பரம்பரையா இருக்கணும், புது ரைட்ஸுக்கு வரக்கூடாது. இப்ப போய் ஒரு காலத்துல ஆந்திரால போய் வக்கீலுக்கு 2 வருஷம் படிச்சுட்டு வந்து வக்கீல்னு போட்டுப்பாங்க, அவங்க ஓட்டுக்கு போக மாட்டான், அதுக்கும் போக மாட்டான், பஞ்சாயத்துக்கு தான் வக்கீலேவோ. அது மாதிரி இந்த குறுக்கு வழியில எல்லாம் பூஜை பண்றத அடைய முடியாது. எல்லாரும் நினைச்சிருக்கா பிராமணன் என்ன பண்ணலாம்னு. அங்க விஷயமே இப்ப கோர்த்து சொன்ன விஷயமே என்னன்னா, பிராமணனா இருந்தாலும் தொட முடியாது. ஆதிசைவருங்கிற அந்த சிவாச்சாரியார் தான் தொடலாம் அந்த சுவாமிய சிவன் கோவில்னா. அது அந்த கோவில் கும்பாபிஷேகம் எப்படி பண்றோங்கிற முறையை பொறுத்து இருக்கு. 28 ஆகமங்கள் இருக்கு. அந்த ஆகமப்படி நீங்க கோவில் பிரதிஷ்டை பண்ணிட்டா அந்த சிவாச்சாரியார் தான் தொடலாம். வைதிக பிரதிஷ்டேன்னு ஒண்ணு, இது மாதிரி எல்லாம் சிவாச்சாரியார் எல்லாம் கிடைக்கல அப்படிங்கறதே அது ஒரு முறை. அது யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள முறை அது. இந்த வழி 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 அடிமை செய்யும், இதுக்கு ரெண்டு அர்த்தம். பரம்பரையான அர்த்தம்,
வழி வழி அம்மா வழி அப்பா வழி இந்த ரெண்டும் பூஜை பண்றவளா இருக்கணும் அதுல வந்து பிறந்தவர் இந்த சடயனார் அப்படிங்கற சிவாச்சாரியார் அவருடைய மனைவிக்கு இசை ஞானியார்னு பேரு இவர்களுக்கு வந்து இவர் பிறக்கறார் அப்பா அம்மா வெச்ச பெயர் ஆரூரன்னு பெயர் இவர் என்னத்துக்கு பிறந்தார் என்ன செஞ்சார்ங்கிறது நாளைக்கு தாழ்மில்லாத தன்மையும் தளர்ச்சியற்றவன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாழ்க்கையிலே வரங்கள் பக்தியில் கடிந்தளர்ந்து பாடுகின்ற பாண்மையும் பாடுவோன் கலேக போக பாக்கியங்கள் என்றும் உங்கள் எங்கரத்து இயற்கையான சக்தியில் தந்து ஞான முக்தியாய் அறிந்துரைந்த சக்தியம் வரணாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் தெரிக்கணும் பேரில்லாத இன்பம் ஒன்றிலாம் விளங்கல் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞான தீபமேற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம் அன்னை 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 அன்பு மங்களம் ஆதிசக்தி அம்பிகந்த கோதி மங்களம் விளங்கும் உங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாவும் செச்சுமைக்கு மங்களம் தென்னாடுடைய சிவனே போற்றி சத்குருநாத் மகாராஜிக்கு ஆஞ்சநேயமூர்த்திக்கு நாளைக்கு எல்லாரும் வரணும் குழந்தைகள் எல்லாம் விஷ்ணு வரணும் இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு புரியணும்